என் அருமை நண்பர்களே, சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமா. நான் இன்றைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவார் என்னன்னு சொன்னால், சில அப்ளிகேஷன்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். பெர்மிஷன்னு சொல்லும்போது, எங்களோட உதாரணத்துக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் எல்லாம் ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணக்குள்ளே ஒன்றாவது இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்கும் பெர்மிஷன். அந்த கேமராலிருந்து ஃபோட்டோவை இன்ஸ்டாகிராமுக்கு எடுக்கவா, அந்த பெர்மிஷன் அலோட் கொடுத்தா தான் அந்த ஆப்ஷன் ஒன்றாகும். அது எப்படி ஒர்க் பண்ணுது, அதை எப்படி ஆஃப் பண்ணுற, எந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸுக்கு அந்த பெர்மிஷன் என்னென்ன கொடுக்கணுன்றது தான் இன்றைக்கி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நாங்கள் ஒன்றாவது மொபைல் ஃபோன் ஆன் பண்ணினோன்னு செட்டிங்ஸுக்கு போகணும். செட்டிங்ஸுக்கு போன அப்புறம் எங்களுக்கு பார்க்கலும் பெர்மிஷனுண்டு ஒரு ஆப்ஷன், பெர்மிஷன்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ் ஒன்று இருக்கும். அதை ஆன் கிளிக் பண்ணினேன்னு சொன்னால் அதில் இருக்குது நாங்கள் என்னென்ன எங்களோட ஹார்ட்வேயா ஆப்ஷன் இருக்குதோ, மொபைல் ஃபோனில் கேமரா, மைக், ஃபோன்ஸ், எஸ்எம்எஸ், ஸ்டோரேஜ், லொக்கேஷன், அதை மாதிரி இருக்கிற பாடி சென்சர்ஸ், அப்படி பொதுவாக கேலண்டர்ஸும் இருக்குது. அதுகளில் என்னத்துக்கு கொடுத்துக்கிறேன்னு பார்ப்போம். முதலாவது நான் கேமராவுக்கு பார்க்குறேன். கேமராவுக்கு அலோட் பண்ணிக்கிறேன். நான் 38 அப்ளிகேஷனுக்கு கேமராவை அலோட் பண்ணிக்கிறேன். பார்ப்போம் என்னென்னத்துக்குன்னு சொல்லி. சரியா, உண்மையிலே பாருங்கள். இதில் நான் க்ரோமுக்கு, கம்பாஸுக்கு, அப்போ கூகுள் ட்ரைவ், அந்த மாதிரி ஃபேஸ்புக், க்ளிக்கு, ஃப்ரேமி, அப்படி பொதுவாக முக்கியமான சாஃப்ட்வேர்ஸுகளுக்கு தான் நான் கேமரா யூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துக்கிறேன். கேமரா யூஸ் பண்ணுறத ஆஃப் ஆக்கினேன்னு சொன்னால் அவங்களுக்கு அவங்களோட சாஃப்ட்வேர் ஆன் பண்ணியிருக்கும் போது அவங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுக்க இயலாது. இந்த மெயினாக இதை விளங்கிக் கொள்ளணும் நண்பர்களே. சில அன்ஒஃபிஷியல் சாஃப்ட்வேர்ஸ் மிச்சம் வரும், அதுகளுக்கு உங்களோட பெர்மிஷன்களை கொடுத்து உங்களோட ஃபோட்டோஸ்கள் எல்லாம் சும்மா வெளியில் போடுறதுக்கெல்லாம் இவ்வாறான சான்ஸ்கள் இருக்குது. இதெல்லாம் தவிர்த்துக்கோங்க நண்பர்களே. அதே நேரத்தில் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் மைக் என்னத்துக்கு அலோட் பண்ணிக்கிறேன்னு பார்ப்போம் நண்பர்களே. இதில் மைக் வந்து நான் அலோட் பண்ணிக்கிறேன், கால் ரெக்கார்டுக்கு அலோட் பண்ணிக்கிறேன், கென்டெக், அப்புறம் சில முக்கியமான இதுகளுக்கு தான் மைக்கே நான் அலோட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சில மொபைல் ஃபோன்களில் பெர்மிஷன்ன்றது சாஃப்ட்வேர்ஸ் செட்டிங்ஸில் இல்லாமல் இருக்கும். அப்படி இருக்கிற நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா, ஆப்பிளுக்கு போய்த்தோன்ன போகிறோம். உங்களோட ஆப்பில் எல்லா ஆப்பையும் ஓப்பன் பண்ணிடலாம். ஆப்பில் போய்த்து ஆப்பை கிளிக் பண்ண, உதாரணத்துக்கு க்ரோம் நான் இன்றைக்கி ஆப்ரேட் பண்ணி காட்டுறேன். குரோமை கிளிக் பண்ணினேன்னு சொன்னால் எங்களுக்கு பார்க்கணும் ஸ்டோரேஜ், டேட்டா யூஸ், அப்புறம் பெர்மிஷன் வரும். அதில் நான் கொடுத்துக்கிறேன் கேமரா, ஸ்டோரேஜ் அண்ட் லொக்கேஷன், ஜிபிஎஸ்ஸை கொடுத்து வச்சுக்கிறேன். இதை பெர்மிஷனை கிளிக் பண்ணினோட போகிறோம். எங்களுக்கு என்னென்ன க்ரோமில் நான் கொடுத்துக்கிறேன் பெர்மிஷன்னு சொன்னால், கேமராவுக்கு கொடுத்து வச்சுக்கிறேன் ஸ்டோரேஜ் அண்ட் லொக்கேஷன். ஓகே நண்பர்களே, நீங்களும் உங்களோட செட்டிங்ஸில் போய்த்து, ஆப்பிளுக்கு போய்த்து, அப்புறம் பெர்மிஷன் உள்ளுக்கு போய்த்து செக் பண்ணி பாருங்கள் என்ன சாஃப்ட்வேருக்கு என்ன மாதிரி பெர்மிஷன் கொடுத்து வச்சுக்கிறேன்னு. இது கொஞ்சம் ஸ்டடி பண்ணி உங்களோட சாஃப்ட்வேர்ஸ்களுக்கு என்ன மாதிரி பெர்மிஷன் கொடுக்கணுன்றத வழங்கி கொண்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இறைவன் நாடி இருந்தால் மீண்டும் சந்திக்கின்றேன்.